பாஸ், உங்க ஆட்கள் கடத்தி கூட்டிட்டு வரும்போது என்ன கற்பழிக்க மாட்டாங்க பாஸ். அது அவங்க பர்சனல் விஷயம், அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன். ஏன்னா என்னையே ரேப் பண்ணி தான் உட்கார வச்சுக்கிறாங்க. கிருஷ்ணா வந்தான் பாஸ். பாஸ் கூட்டி கொடுத்தவனே. ஆண்டி தமிழ தப்பா பேசாதீங்க ஆண்டி. அது கூட்டி கொடுத்தவன்ல, காட்டி கொடுத்தவன் ஆண்டி. டேய், காட்டி கொடுத்தவனுக்கும் கூட்டி கொடுத்தவனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. காட்டி கொடுத்தவன் டக்குன்னு காசு வாங்கி போறான், கூட்டி கொடுத்தவன் ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டு காசு வாங்கி போறான். அவ்வளவுதான்டா. அப்படிலாம் இல்ல பாஸ். டேய் பாய முறா, எஸ்ஐ கிட்ட மாட்டி விட்டு எதா பேசுற? என் ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியுமாடா? அந்த கதைலாம் எனக்கு எதுக்கு பாஸ்? டேய் கேளுடா, வரவும் வரலாம் கேட்டுதான்டா போறானுங்க. சொல்லுங்க. என் பாட்டி புல்லு கட்டு முனியம்மா புல்ல வித்தா முன்னுக்கு வரல, எங்க அம்மா கீரை கட்டு கீதா கீரை வித்தா முன்னுக்கு வரல, ஆனா நான் தம்மா துண்டு கஞ்சாதான் வித்தேன். அஞ்சு பங்களா வச்சுக்கிறேன் தெரியுமா? எல்லாமே பழைய பங்களாவா இருக்கு பாஸ். டேய் நான் அதுங்கள சொல்ல, பின்னாடி இருக்கிற பங்களாவை சொன்னேன். அது கொஞ்சம் பேய் பங்களா மாதிரி இருக்கே பாஸ். எதுப்பா? மேக்கப் போட்டு கண்டுபிடிச்சானே. டேய் அவன் உண்மையை சொல்றான் கம்னர். ஓகே பாஸ். டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேம்மா, புல்லும் கீரையும் இன்னைக்கு விளையிறது கிடையாது. ஏன் தெரியுமா? பில்லு எல்லாத்தையும் பேத்து ஏத்துட்டு பில்டிங் கட்டானுங்க. உழைச்சி சம்பாதிக்கணும் பாஸ். கஞ்சா வித்தா களிதான் திங்கணும். அதெல்லாம் எங்க அப்பா காலம், கஞ்சா தானே விற்கிறேன் நானு, கறி சோறு துண்டு தானே உட்காந்துக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சென்னை மெரினா பீச்ல உழைப்பார் சிலை பாத்துக்கிறியா? வரும்போது உங்க ஆளுங்க அந்த வழியா தான் பஸ் கடத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அதுல எவனா ஒருத்த சொக்கா போட்டுக்கிறானா? உழைச்சா சொக்கா கூட கிடைக்காதா? இந்த உலகத்துல நேர்மையா இருந்தாலே வேலைக்கு ஆகாது. என்ன மாதிரி ஃப்ராடு தனம் பண்ணாதான் வேற லெவல்ல வாழ முடியும். தமிழா கை நீட்டு பாத்தல, ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து ஏக்கரை எழுதி வச்சுக்கிறேன். என்ன மாதிரி இருந்தா தான்டா இந்த ஊரையே வலிச்சு போட முடியும்.